சர் பொன்னம்பலம் அருணாச்சலத்தின் 95வது நினைவு தின நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றன. ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனாநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் டி எம் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். அவர் தமிழிலும் இந்து மதத்திலும் மிக ஈடுபட்டிருந்தார்கள். தமிழிலே பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். இப்படியாக பல துறையிலே அவர் தமிழ் மொழிக்கும் இந்து கலாச்சாரத்துக்கும் மற்றும் அரசியலுக்கும் உதவிய ஒரு பெருமகன். தேசிய காங்கிரஸிலே பலகாலமாக உழைத்து அதன் தலைவராகவும் இருந்தார். சட்டம், சமயம் ஆகிய விஷயங்களிலே பெரும் அறிவு பெற்றிருந்தார். அவ்விஷயங்களிலே நூல்களையும் இயற்றியுள்ளார். சமய சம்பந்தமான விஷயத்தில் கூறும் பொழுது கொழும்பு முகத்துவாரம் அருணாசேஸ்வர கோயில் ஸ்தாபிக்கப்பட்டது அவருடைய பெருமுயற்சியினாலே. 1853 செப்டம்பர் 14 யாழ்ப்பாணம் மாணிப்பாயில் பொன்னம்பல முதலியாருக்கு 3வது மகனாக சேர்பொன் அருணாச்சலம் பிறந்தார். கொழும்பு ராயல் கல்லூரியில் தனது ஆரம்ப கல்வியை தொடர்ந்த இவர் இங்கு கல்வி கற்ற போது 1870 இராணி புலிமை பரிசிலையும் பெற்று லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கிரைஸ்ட் கல்லூரியில் கலைமாணி பட்டம் பெற்றார். 1919 டிசம்பர் 11 அருணாச்சலத்தின் முயற்சியினால் இலங்கையின் முதலாவது தேசிய இயக்கமான இலங்கை தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது.